வணக்கம். சற்று முன்னு காலை 7 மணி முக்கிய செய்தியில் 12/10/2021 இன்றைய காலை முக்கிய செய்தியில் தர்மம் கேட்டு சென்ற பெண்ணுக்கு தர்ம அடி எதற்கு தெரியுமா? நீங்களே பாருங்கள். குஜராத் குழந்தைகளை கலத்தம் பெண் என நினைத்து 50 வயது மதிப்பு தக்க பெண் பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் கோரியுள்ள ரயில்வே திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும். தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் TR பாலு வலியுறுத்தல். சசிகலா பக்கம் யாரும் போக மாட்டார்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, யாருக்கு வெற்றி? இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 14 மற்றும் 5 தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடக்கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி வைக்கும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக கொல்கத்தா அணி 19.4 ஓவரில் 139 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 30 வயது ஆட்சி ஆசத்தில் எடுத்த முடிவால் மணப்பெண்ணிடம் ஏமாற்ற மணமகன், ஒரே நாளில் முடிந்த திருமண வாழ்க்கை. மின்சார வருவாய் இழப்பை குறைக்க இனி இதுவும் கட்டாயம், மின்சார அமைச்சகம் உத்தரவு. மின்சார வருவாய் இழப்பை குறைக்கும் நோக்கத்துடன் மின் விநியோக நிறுவனங்களில் எரிசக்தி கணக்கெடுக்குதலை மின்சார அமைச்சகம் கட்டாயமின்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு 4 நாட்களுக்கு கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் விளக்கம். நன்றி, வணக்கம்.